ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அக்னி கோச்சிங் இன்ஸ்டியூட். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, 23 ஸ்டூடெண்ட்ஸ், 24 ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நீட்டில் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து 600+ ஸ்கோர் வந்து அசால்ட்டாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நீட் அக்னி கோச்சிங் இன்ஸ்டியூட் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெலகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடி சீக்கிரமே வந்து லெக்சர் சீரீஸ் வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெலகிராம் குரூப்பை வந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா, அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து டெலகிராம் குரூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட 23 ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் 24 ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் அன்னெசரி புக்ஸ். அதாவது நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக், பயாலஜிக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக் இஸ் மோர் தன் இனஃப். அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து பயாலஜிக்கு நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணாங்க. அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத விஷயம். பயாலஜிக்கு வந்து என்சிஆர்டி புக்ஸ் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும், கெமிஸ்ட்ரிக்கும் என்சிஆர்டி புக் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும். அதுக்கு மேற்பட்ட வேறு ஏதாவது கோச்சிங் மெட்டீரியல் ஏதாவது கொடுத்துருந்தா மட்டும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். அது இல்லாமல் தேவையில்லாமல் வேறு எந்த புக்ஸும் வந்துட்டு ரெஃபர் பண்ணாதீங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். உங்களோட ரிசோர்ஸ், அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுற புக்ஸை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சு அதை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து எந்த ஒரு எக்ஸாமுக்காக இருந்தாலும் பின்னால் நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம் படித்தா கூட இதுதான் வந்து முக்கியமான இது. உங்களோட ரிசோர்ஸை வந்து நீங்கள் கம்மியாக வச்சுக்கணும். மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா புக்கும் வாங்கி வச்சுக்க கூடாது. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக், திங்கிங் தியரிஸ் இன். அதாவது தியரி மட்டும் படிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து படிக்காமல் இருக்குது. என்சிஆர்டியில் ஃபிசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கேட்பாங்க. தியரி, அதாவது ஃபிசிக்ஸில் வந்து தியரி மட்டும் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு முட்டாள்தனமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள். பயாலஜிக்கு வேணால் வந்துட்டு தியரியாக வந்துட்டு தியரிட்டிக்கல் சப்ஜெக்டாக இருக்கலாம். அதை தவிர ஃபிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, மிஸ்டேக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடிங் ரேண்டம்லி. அதாவது கண்ணா பின்னா நினச்ச நேரத்துக்கு வந்து பயாலஜி படிக்கிறது, நினச்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்கிறது, ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் ப்ளஸ் டூவில் செகண்ட் வால்யூம் படிக்கிறது, ஃபர்ஸ்ட் வால்யூம் படிக்கிறது, அந்த மாதிரி மாறி மாறி நினச்ச மனம் போன போக்கில் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸ்டடிங் ரேண்டம்லி பண்ணவே கூடாது, ஒரு பிளானிங்கோட வந்து பண்ணணும். ஓகே, ஃபோர்த் மிஸ்டேக், ஸ்ட்ரெஸ்ஸிங் மோர் தென் ஸ்டடிங். ஓகேங்களா, இதுதான் நிறைய பேருன்ட்டு பண்ணுவோம். அதாவது எக்ஸாம் இருக்குது, நீட் நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோம், 720 மார்க்ஸ்க்கு இருக்குது, இத்தனை லெசன்ஸ் இருக்குது, 98 சாப்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, இத்தனை 100,000 பேர் மக்கள் வந்து எழுதுறாங்க. இந்த மாதிரியே தான் நம்ம வந்து இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒர்க்கிங் நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட் வந்து ப்ரிப்ரேஷனாக நம்ம காமிக்கவே மாட்டோம். இது வந்து ரொம்ப முக்கியமான மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நிறைய பேர் வந்து 600+ வந்துட்டு வாங்கிடலாம். பல ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து ஏபிளான ஸ்டூடெண்ட்ஸ் தான், பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அவங்களால வந்துட்டு முடியும், பட் ஆனால் வந்து அவங்களோட கெப்பபிலிட்டியை தாண்டி ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐயோ எக்ஸாம் வரப்போகுது, எக்ஸாம்க்கு நான் 4 மாதம் தான் இருக்குது, எக்ஸாம்க்கு நான் 5 மாதம் தான் வந்துட்டு இருக்குது, இன்னும் இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ப்ளஸில் ஒர்க் பண்ணாமல் அவங்களோட மைனஸை பற்றி மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணாமல் ட்ராப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸ் இந்த தப்பை வந்து மறுபடியும் பண்ணுவாங்க. அவங்களோட எபிலிட்டியில் வந்துட்டு அவங்க போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து 600+ வாங்க வந்து ரொம்பவே ஈஸி. ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. அவங்களோட ப்ரிப்ரேஷன்லாம் அவங்களோட கவனத்தை வந்து பாருங்கள். ஓகேங்களா, ஃபிஃப்த் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நாட் ஹேவிங் டைம் டேபிள். ஓகேங்களா, டைம் டேபிளே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வெரி வெரி ஹார்ம், என்ன சொல்கிறது, வெரி வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் யூர் ப்ரிப்ரேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். கோச்சிங்க்கு நீங்கள் எவ்வளோ நேரம் போகணும், அதை தவிர வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ நேரம் வந்து ரிவிஷனுக்கு வச்சுருப்பீங்க, எவ்வளோ நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பண்ணணும்னா ஒரு கரெக்டான ப்ராப்பரான டைம் டேபிள் போட்டுக்கோங்க. டைம் டேபிள் இது வரைக்கும் போடலன்னா ஓகே, பட் இதுக்கு மேலே போடுங்க. இதுக்கு மேலே இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைம் டேபிள் போடுங்க. நமக்கு வந்து மோர் தென் ஒரு 8 மந்த்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 8 மந்த்ஸில் நீங்கள் ப்ராப்பராக டைம் டேபிள் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, எந்த ஒரு காம்படி எக்ஸாமுக்கும் டைம் டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டைம் டேபிள் போட்டு படிங்க. சிக்ஸ்த்
மிஸ்டேக் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இக்னோரிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன டேரக்ஷன்ட்டு படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடிவு பண்ணோம். ஓகேங்களா, எந்த எக்ஸாம்க்காக இருந்தாலும் அது நீட்டுக்குன்னு இல்லை. நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே வந்து ஒரு 16-17 வயசு குழந்தைங்க. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. நீட்டே கிளியர் பண்ணி போனாலும் மறுபடியும் வந்து நீங்கள் நீட் எம்டி நீட் பிஜி கிட்ட பண்ணுவீங்க. சில பேருக்கு வந்து நமக்கு நீட்டு கிடைக்காம வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத போவீங்க, ஃபியூச்சரில் நீங்கள் எழுத போவீங்க. ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சால்வ் பண்ணி பார்க்கறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும் போது தான் கொஷின்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, எக்ஸாமினர் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணிக்கிறாங்க, நாம் வந்து எப்படி வந்து படிக்கலாம், என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்களா, அசிஷன் ரீசன் கேட்குறாங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை ஃபுல்லாக வந்து இக்னோர் பண்ணுறது. ஓகேங்களா, மாக் டெஸ்ட் மட்டுமே எடுக்கிறது, ஏதாவது உங்களோட கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற மாக் டெஸ்ட்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண மாக் டெஸ்ட்டோ இல்லை புக்கில் இருக்கிற கொஷின் பேங்க் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஷின் பேங்க் நிறையா சால்வ் பண்ணணும் தான். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஈஸியும் கூட ரொம்ப முக்கியம் கூட. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினே வந்து பல கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து நீட்டில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அது ஒரு வேளை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா சால்வ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும், கிளியர் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து எவ்வளோ முக்கியம்னு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணாமையோ பார்க்காம விட்டிங்கன்னா நீட் கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா, செவன்த் மிஸ்டேக் பார்க்கலாம், நாட் டூயிங் இன் அஃப் ரிவிஷன்ஸ். ஓகேங்களா, ரிவிஷன் பண்ணாமல் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு மறந்துடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எவ்வளோ வந்து அதிபுத்திசாலி இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம படித்தோம்னா அந்த உடனே வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 24-48 hours நினைப்பு இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மறக்கிறது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினாமினல். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா திருப்பி ரிவைஸ் பண்ணும், ரிவைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து இதுக்கு மேலே அந்த இது வந்து என்ன ஆனாலும் நமக்கு மறக்கவே முடியாத ஸ்டேஜ் அளவுக்கு வந்து நம்ம ரிவைஸ் பண்ணோம். ஸோ ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி க்ரூஷியல்ஸ். ஓகேங்களா, நீங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக ரிவிஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ரிவிஷன் பண்ணாமல் விட்டாலும் நம்ம என்ன படிச்சிருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அது மறந்துடும். ஸோ ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, எயித்து மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இது வந்து வெரி வெரி இது எல்லாருமே ஒரு காமனாக இருக்கிற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் டு ஆப்போசிட் ஜெண்டர். ஓகேங்களா, இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் வந்து கண்ணாப்பண்ணு விளையாடும். தேவையில்லாமல் ஒரு அட்ராக்ஷன் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ராக்ஷன் வரதான் செய்யும். டாப்பர்க்காக இருந்தாலும் சரி ட்ராப்பர்க்காக இருந்தாலும் சரி அந்த அட்ராக்ஷன் வரதான் செய்யும். எவன் ஒருத்தர் அந்த அட்ராக்ஷனை தாண்டி தன்னோட ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறானோ அவன் வந்து நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் சீட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். எவன் வந்து அந்த அட்ராக்ஷனுக்கு வந்து இரையாகிறானோ அவனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. இது இந்த வயசில் வந்து இந்த அட்ராக்ஷன் வந்து ஒரு நார்மலான விஷயம், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்மோன்ஸ் வந்து நம்மளை திங்க் பண்ண வைக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு அவேர்னஸோட நம்ம அதை வந்து கொஞ்சம் நம்ம லைஃப்ல வந்து ஒதுக்கி வச்சோம்னா ஒரேடியே ஒதுக்க சொல்லலை பட் கொஞ்ச நாளைக்காது, அதாவது நம்மளோட இந்த ப்ரிப்ரேஷன் டைம்லையாவது இந்த விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதான் லைஃப்ல வந்து உங்களோட பல ஹைட்ஸ்க்கு முன்னாலும் கண்டிப்பாக போக முடியும். ஓகேங்களா, ஸோ இது முக்கியமான மிஸ்டேக், இதை தயவு செஞ்சு எல்லாருமே என்கிட்ட அவாய்ட் பண்ணுங்க. இது வந்து இந்த வயசில் வர்றது ஒரு நார்மலான விஷயம். அட்லசன்ட் ஏஜில் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து வேலை செய்கிறங்காட்டி அந்த எண்ணங்கள் வரதான் செய்யும். ஸோ அதையே வந்து முக்கியப்படுத்திட்டு ஸ்டடீஸை வந்து பின்னாடி நம்ம போட்டுட்டு இருக்கிறங்காட்டி நம்மளோட லைஃப் தான் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மிஸ்டேக், தயவு செஞ்சு என்கிட்ட எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, தியாகம் பண்ணி யாருமே வந்து லாங் ரன்னுக்கு படிக்க முடியாது.
இது வந்து 1 இயர் ஓகேங்களா. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து உங்களுக்கு 1 இயர் கிட்டத்தட்ட 1 இயர் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப்பை வந்து நீங்கள் தியாகம் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த்தில் வந்து அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஸ்லீப்பை வந்து தியாகம் பண்ணாதீங்க. கரெக்டான ப்ராப்பர் ஸ்லீப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற மீதி டைமில் நல்லா படிங்க. ப்ராப்பராக பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸ்லீப்பை வந்து தியாகம் பண்ணாதீங்க. ஹெல்த்தில் அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. டென்த் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோ செல்ஃப் எஸ்டீம் ஓகேங்களா. லோ செல்ஃப் எஸ்டீம்னா தம்மளையே தனக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது ஓகேங்களா. நம்ம அந்த 9வது மிஸ்டேக் விட்டுருங்க, இந்த 10வது மிஸ்டேக் வந்து ஏமாத்தணும்னா ஒருத்தன் வந்து ஒருவேளை அந்த மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீட்டில் மட்டும் இல்லை லைஃப்லேயே ரொம்ப கஷ்டம். தம்மளை தனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன சொல்கிறது, உன்னால் வந்து நீ கிளியர் பண்ண முடியாது. உங்கள் அப்பா அம்மாவே வந்து சொல்லுவாங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நீ இதே பண்ண மாட்டேங்கிற, உன்னால் எப்படி நீ கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் வேணும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அவன் பிரைட்டாக படிச்சுட்டு இருப்பான், அவன்லாம் அவனால் தான் கிளியர் பண்ண முடியும், நம்மளால் கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது ஓகேங்களா. என்னால் முடியும், திருப்பி திருப்பி என்று முயற்சி போட்டால் எந்த ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். முயற்சி திருவினை ஆகும் ஓகேங்களா. ஒன்ஸ் வந்து முயற்சி செஞ்சு தான் பாருங்க, உங்களோட எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு போட்டு தான் பாருங்க, நம்மளால முடியும் நம்புங்க ஓகேங்களா. நம்மளால முடியும் நினைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ற எந்த விஷயமா இருந்தாலும், எந்த விஷயம் நீட்டுக்கா இருக்கட்டும் எந்த விஷயம் இருந்தாலும் அந்த பண்றதுல நீங்க 50% ஜெயிச்சதுக்கு சமம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் இது வரைக்கும் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வேணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வாங்கினாலும் சரி, நம்ம சரியாக படிக்கலாம் நல்லா மார்க் வந்து கம்மியாக வந்துருக்குது, நம்ம நல்லா படித்தா நமக்கு மார்க் நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ லோ செல்ஃப் எஸ்டீம் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த 10 மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நீட்டில் வந்து 600+ ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வாங்கிடலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு கேளுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நாங்கள் நிறையவே அப்லோட் பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.